ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுடைய மெகா டிவி இன்னைக்கு உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காதலர் தினம் அப்படிங்கிறது காதலிக்கிறவங்க மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் யாரெல்லாம் அன்பை பறைசாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி தினத்தை கொண்டாடலாம். நிறைய பேர் அப்படி ஆக்கி வச்சுருக்கிறாங்க, பொண்ணுங்களும் பசங்களும் மட்டும்தான், லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ கேட்டேன், அது காதலர் தினம் காதலர் தினம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். காதலர் தினம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பையன் சொல்லிட்டு போனான், ஒரு பொண்ணு உங்களுக்கு பொங்கல் கொடுத்தா ஜனவரி 14, அதே பொண்ணு உங்களுக்கு அல்வா கொடுத்தா அது பிப்ரவரி 14, அதுதான் இந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ, இங்கே எவ்வளோ பேர் பொங்கல் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பேர் அல்வா வாங்கியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல, பட் இங்கே ஒரு இசை அல்வாவை ரொம்ப அழகாக காதல் உணர்வோட கிண்டி தர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். இந்த மாலை பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். காதல் பாடல்கள் அப்படிங்கிறது எப்போவுமே சினிமாவில் அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட நம்ம தமிழ் சினிமாவில் காதல் பாட்டு வைப்பாங்க, அந்த அருவாளுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற காதலியாவது நம்ம காட்டிடுவோம். அந்தளவுக்கு நம்ம காதல்ன்றது தமிழ் சினிமாவில் ஊறி போயிருக்கு அப்படின்னே சொல்லாமல், அந்த வகையில் இப்போது இந்த மேடையில் முதல் காதல் பாடல் நாம் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பேர் லவ் பண்ணுறீங்க, இல்லை பண்ணியிருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க, கை தூக்கலாம். சார் நீங்களும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா சார், லவ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஓகே 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 சார். எத்தனை முறை சார்? ஒரு தடவை தான். நல்ல வேலை சார், ஒரு தடவை பண்ணதுக்கே நமக்கு பாதி கொட்டி போச்சு சார். இன்னும் ஒரு ரெண்டு மூணுலாம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு சார் நமக்கு. அதனால தான் எப்போவுமே காதல் அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு கண்ணாடி பொருள் மாதிரியே. நன்றி, அது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும். இப்போ டான், நேற்று டீமை பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். அண்ட் இங்கே உங்கள் முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறது, இது நம்மளோட கதை. நாம் சில நேரங்களில் மறந்த சில உணர்வுகளை, நம்ம நினைக்க தவறுன சில உணர்வுகளை இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம், இல்லை வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளையும் இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் அது நிறைய இருக்குது, எமோஷன் இதுக்குள்ளே, அதுதான் எங்களை எல்லாம் இந்த படம் பண்ண வச்சதுக்கான காரணம். எங்கள் மனசை தொட்ட, எங்களை பாதித்த அந்த எமோஷன், அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டான் ஒரு சிபி சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஜேர்னி, ஒருத்தன் அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவன் லைஃப்பை திரும்பி பார்த்தான்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவனுடைய லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியானது தான். இது மிக புதுமையான, யாரும் இது வரைக்கும் சொல்லாத அப்படிப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. நான் சொன்னதான் சில எமோஷன்ஸ், அந்த அதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்றது, சில ஒரு ஒன்று ரெண்டு சீன்ஸ் எங்களுக்கு இதில் ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நம்ம சினிமாவில் சொல்லலை அப்படின்றது. மற்றபடி நாம் எல்லாம் அன்றாடம் பழக்கப்படுற, நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த, நம்ம மிஸ் பண்ணுற சில உறவுகள், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேசுகிற படமாக தான் இந்த டான் இருக்குது. டான் டைட்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் இந்த மாதிரியான படத்துக்கு அப்படின்லாம் கேள்வி வந்துச்சு. நானும் சிபிட்ட கேட்டது தான் அது, காலேஜில் தன்னை டான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அவனை அப்படி தான் கூப்பிடுவாங்க காலேஜில், ஏன் அப்படின்றதெல்லாம் ரீசன் சொல்லியிருக்கோம். அவன் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டை உண்மையாகவே தான் ஒரு டானாக ஃபீல் பண்ணாங்கிறத தான் படம். ஸோ அது அப்படி தான் வந்து முடியுது. டான்ங்கிறவன் வந்து ஒரு ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய டீம் இருக்கணும், அப்படி இருக்கவங்க தான் டான் அப்படின்னு தாண்டி. ரியல் லைஃப்பில் நமக்குள்ளேயே நம்ம பக்கத்துலேயே நிறையா டான் இருப்பாங்க, அவங்கவுங்க துறையில் அவங்க வேலையில், அப்படி அடையாளப்படுத்துறது தான் இந்த டான். அதனால தான் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மே 13 தேட்டரில் வந்து பாருங்கள். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த கோவிடுக்கு அப்புறம் வர்ற படங்களுக்கு தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்கிறதுக்கு, இப்போ வரவேற்பு கிடைச்ச எல்லா படங்கள் அந்த வரிசையில் இந்த டானும் இணையிறோன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறேன். மீண்டும் பத்திரிகை தொலைக்காட்சி நேயத்தில் நண்பர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மே 13 ஸ்க்ரீனில் சந்திப்போம். உங்களுடைய ரிவ்யூஸ்க்காக காத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக நல்ல ரிவ்யூஸ் வரும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா முதல் படம் பண்ணியிருக்கிறார் சிபி, அந்த ரிவ்யூஸ் அவர் இன்னும் ஒரு பெட்டரான இயக்குனராக மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றது எதிர்பார்த்தும் காத்துட்ருக்கேன். மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க படத்தை பற்றின தெரிஞ்சிக்கவும் காத்துட்ருக்கேன். மே 13 ஸ்க்ரீனில் சந்திக்கலாம். நன்றி.